வணக்கம், வெல்கம் பேக் டு மை காரைக்குடி செட்டிநாடு கிச்சன். இப்போ நம்ம கத்திரிக்காய் திறக்கல் இட்லிக்கு தொட்டுக்க வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். அந்த மாதிரி பெருசு பெருசாக நறுக்கியிருக்கேன். உருளைக்கிழங்கு அந்த மாதிரி நாலு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கியிருக்கேன், ரெண்டு வெள்ளைப்பூட்டு பல்லு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி, ஒரு தக்காளி அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன், ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம். இதுக்கு வந்து அரைக்க ஒரு அரைமுடி தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், நாலு வரமிளகா, ஒரு கை ஒரு பிடிச்சபடி பொட்டுக்கல்ல, அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் கசகசா வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன், இல்லைன்னா அரைபடாது, ரெண்டையும் ஊற வச்சுருக்கேன் நைஸாக அரைக்கலான்ட்டு. ஒரு தக்காளி அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன், ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி, நீங்கள் மிளகா போடாட்டியும் தனி மிளகா பொடி இருந்தாலும் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். அன்றைக்கி மிளகாயே வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு சோம்பு ஒரு இலை, கொஞ்சம் இந்த கல்பாசி, கொஞ்சம் பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய் வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். இது அதுக்கு நடுவில் இன்றைய மினி டிஃபன், இன்றைய டிஃபன் காம்போ வந்து கவனரிசி ஒரு டம்ளர், இந்த பெரிய டம்ளரெல்லாம் நைட்டே ஊற வச்சுட்டேன், ஊற வச்சு வடித்து வச்சுருக்கேன். இந்த ஊற வச்ச தண்ணியை ரெண்டே முக்கால் டம்ளர் குக்கரில் வச்சுருக்கேன், ஒரு மூணு விசில் வச்சுக்குவோம். அதையும் இந்த வச்சு அடுப்பில் வச்சுட்டேன். ரெண்டே முக்கால் டம்ளர் தண்ணி, அதில் இந்த அரிசியை கொட்டிட்டு ஊற வச்ச தண்ணியே தான் வச்சுருக்கேன், அதை கீழே ஊற்ற வேண்டாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே ஊற்றிட்டு செட்டிநாடு சைட்லாம் இந்த பலகாரம் பண்ணுவாங்க, கல்யாண கரவட்டில் எல்லாம் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். இந்த மூணு விசில் வைக்கணும், வச்சுட்டு பாருங்கள் வேகலைன்னா அப்புறம் ஒரு விசில் வச்சுக்கலாம். இதை வச்சுட்டேன், இதை அரைச்சிக்கிட்டு வரேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய், பொட்டுக்கடல, இந்த கசகசா முந்திரி ஊற வச்சது, மல்லித்தூள், மிளகா, சோம்பு சீரகம் எல்லாம் போட்டேன், ஒரு தக்காளியும் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். தேங்காய் சோம்பு சீரகம்லாம் இந்த எண்ணெய் இருப்பு சட்டியை அடுப்பில் வச்சு ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் உளுந்து சோம்பு பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சதெல்லாம் போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு இலை கொஞ்சம் உளுந்து செவக்கட்டும், இந்த பட்டையெல்லாம் பொறியட்டும் எண்ணெயில், பொறிஞ்சோன்னா இந்த கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். வாசம் வந்துருக்கு வெங்காயம் பூண்டு, பூண்டு வேணாலும் அரைச்சிக்கோங்க, நான் இந்த வதக்கி போடுறேன், இது வேணாலும் அரைச்சிக்கோங்க, அரைச்சா ரொம்ப வாசமாக இருக்கும். கொஞ்சம் வதங்கணும் வெங்காயம், கொஞ்சம் கலர் மாறணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி வேகமாக இருக்கா, கல் உப்பு இப்போ இதில் போட்டது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க, கட்டி போயிடாமல் பார்த்துக்கோங்க. ரெண்டு விசில் வந்துருச்சு, நான் ரெண்டு வருஷம் நல்லா வதங்கிடுச்சு. இது எவ்வளோ அளவுக்கு நான் நிறைய சின்ன
இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சு, 10 நிமிஷமாக வதக்கிறேன். எண்ணெயில் கொஞ்சம் பாடி வதங்கிடுச்சு, 50% வதங்கிடணும் எண்ணெயில். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இந்த அரைச்சதெல்லாம் போடுறேன், நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி போட்டு தனியாக வேணாலும் வைக்கலாம். நான் குக்கரில் ஒரு விசில் வச்சுட்டு காட்டுறேன், சீக்கிரம் ஆயிரம். இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றலாம். பொட்டுக்கல் எல்லாம் வச்சுருக்கோம்னா ரொம்ப கெட்டியாயிடும். குக்கரில் மாற்றிக்கிறேன். தண்ணி பத்தல நார்த்தமாக இருக்கும். கூட விட்டு விட்டுறலாம். திக்காக இருந்தால் அப்புறம் கொஞ்சம் கழுவி, குக்கரை கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இறக்கி மல்லித்தலை போடணும். அதை காமிக்கிறேன், ஒரு விசில் வச்சுட்டு. உப்பு போதுமானு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலாம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இட்லி செட்டில் தண்ணி ஊற்றி வச்சேன், நல்லா ஆவி வந்துருச்சு. தண்ணி தெளித்து இப்படி குழி அமுக்கிக்கணும். அமுக்கிட்டு ஊற்றுறேன் பாருங்க, நல்லா அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த இட்லி மாவை கலக்கலாம், அப்படியே தான் கலக்க வேண்டாம், அப்படியே தான் ஊற்றுறேன். ஏழு நிமிஷத்தில் வந்துடும் இட்லி. கவுன் அரிசி முதல்ல 4 சத்தம் வச்சேன், வேகலை. பழைய அரிசி அதனால கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. திரும்ப ஒரு 3 விசில் சிம்மில் 5 நிமிஷம் வச்சுட்டேன். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க. அது நல்ல மலை அரிசி, நல்லா அதனால நல்லா வேகும், தண்ணி கொள்ளுது. இந்த தேங்காய் பூ அரைமுடி திரி வச்சுருக்கேன், அதை போடுறேன். ஏலக்காய், ஏலக்காய் 1 ஸ்பூன் போடுறேன். நெய் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் ஊற்றி கலந்துக்கிறேன். வீட்டிலே உருக்குனா நெய் தான். 3 ஸ்பூன் ஊற்றிட்டேன் நெய். நல்லா கலந்துட்டு 1/2 டம்ளர் தீனி வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு, இது ரொம்ப நல்லது இடுப்பு கால் கை வலிக்கலாம், நல்லது. அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா சக்கரை போட்டுக்கிறேன், பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். சூடாக இருக்கனால இலையிறேன் எல்லாமே, நெய் சக்கரை எல்லாம். தீனி போட்டால் நல்லா கருப்பாகவே இருக்கும் அரிசி. நான் நல்லதில்லை உடம்புக்குன்ட்டு வெள்ளம் போட்டிருக்கேன். அவிஞ்சிருச்சான்னு பார்ப்போம். தீ கூட எறியுது, அதை சிம்மில் வச்சுக்கணும். வச்சுட்டு நான் குச்சி வச்சுருக்கேன், இப்படி குத்தி பார்த்தா தெரியும். அப்படி இல்லைன்னா தண்ணியை தொட்டுக்கிட்டு பாவி அடிக்கும், ஊதிட்டு லேசாக அப்படி அமுக்குன்னா ஒட்டலை பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ லேசாக தண்ணியை தொளிச்சுக்கிட்டு அப்படி நான் இப்படி தூக்கிடுவேன். தூக்கு வராதவங்க லேசாக ஒரு துணி வச்சுக்கலாம், ஒரு கரண்டி கூட அப்படி கொடுத்துக்கலாம். லேசாக இப்படி தூக்கிட்டு
தண்ணி தொளிச்சுட்டு இப்படி லேசா எடுத்தா வந்துடும் பாருங்க. எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க இட்லி, அவ்வளோ பஞ்சு பஞ்சா இருக்கு, பஞ்சு பஞ்சா நல்லா இருக்கு. இன்றைய மினி டிஃபன் தயாராயிடுச்சு பாருங்க. கவுனரிசி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு திறக்கல், இட்லி. இட்லி நல்லா அப்படி மல்லிகைப்பூ மாதிரி நல்லா இருக்கு, சாஃப்டா இருக்கு. இந்த ரெண்டு விசில் வச்சேன் குக்கர்ல, இந்த மாதிரி திக்னஸ்ல, இந்த மாதிரி திக்னஸ்ல இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது. செட்நாடில் ரொம்ப ஃபேமஸ் இந்த டிஷ்ஷு, கவுனரிசி, இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு திறக்கல். நீங்களே இது போல் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.